Hi friends, welcome to Mia's Beauty and Foodhut. So, iniki nama paaka pora topic vandu pathingena Pond's Age Miracle Wrinkle Corrector அப்படினு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் பத்தி தான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ பாண்ட்ஸ் கம்பெனி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து ஆல் ஸ்கின் டைப்ஸ்க்கு ஏத்த மாதிரி தான் வந்து அவங்க ப்ராடக்ட் சேல் பண்றாங்க. சோ இது வந்து ஒரு டே க்ரீம் பாண்ட்ஸ் ஏஜ் மிரக்கிள். அது வந்து ஒரு டே க்ரீம் ப்ராடக்ட். SPF வந்து 18 PA++ கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து 50 கிராம், ஓகேவா? 50 கிராம் ப்ராடக்ட். 50 கிராமே வந்து எவ்வளோனா 599, அதாவது ரவுண்டாக பார்த்தோம்னா 600 ருபீஸ்க்கு இவங்க வந்து சேல் பண்ணுறாங்க. இப்போ வந்து நம்ம ப்ராடக்டோட டிஸ்கிரிப்ஷன்ஸ் பற்றி பேசலாம். ஸோ ப்ராடக்டோட பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு மாய்ஸ்சரைசர், ஓகேவா? ஸோ இதில் வந்து பேரபென் ஃப்ரீ அண்ட் சூட்டபிள் ஃபார் ஆல் ஸ்கின் டைப்ஸ். இது வந்து ஒரு மாதிரி யூஸ் பண்ணும்போது எப்படி இருக்குன்னா, கொஞ்சம் லிக்விடாக இல்லாமல் க்ரீம் பேஸில் இருக்குது. ஸோ பாண்ட்ஸ், வி ஆல் நோ தட் இது வந்து ஆக்சுவலாக ஒரு இந்தியன் ப்ராடக்ட் அப்படின்ட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம அப்ளை பண்ணும்போது நம்ம ஸ்கின்ல 24 ஹவர்ஸ் வந்து நான் ஸ்டாப்பாக வந்து ஒரு ரேடியண்ட் லுக் வந்து கொடுக்குது. ஸோ மெயினாக வந்து பார்த்திங்கன்னா, அந்த வயசாகி தோற்றம் இருக்கும் பார்த்திங்களா, அந்த மேக்ஸிமம் இந்த ட்ரை ஸ்கின் பீப்புளுக்கு அவங்க வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஏஜ்டாக தெரிகிற மாதிரி இருப்பாங்க அவங்க ஸ்கின் டைப், ஓகேவா? ஸோ இட் லீட்ஸ் அந்த மாதிரி ஸ்கின் டைப். ஸோ அதனால் என்ன பண்ணுறது, அதுக்கு தான் வந்து இந்த மாதிரி ஏஜ் மிரக்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்டி ஏஜிங் மாய்ஸ்சரைசர் பாண்ட்ஸ் கம்பெனி வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரியலாக பார்த்தீங்கன்னா, இது வந்து நிஜமாகவே நம்ம ஸ்கின்னுக்கு 24 ஹவர் நான் ஸ்டாப் ஸ்கின் லுக்கிங் ரேடியண்ட் லுக் கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ரெட்டினால் சி காம்ப்ளெக்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டினியூஸ்லி நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து ஆன்டி ஏஜிங் லுக் வந்து குறைய ஆரம்பிக்குது. உங்களோட அப்பியரன்ஸ் வந்து பார்க்கும்போது நல்லா வந்து பூஸ்ட் பண்ணி கொடுக்குது, ஓகேவா? ஒரு ஸ்டாண்டர்ட் லுக் கொடுக்குது. ரிங்கிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃபேஸில் வந்து ரெடியூஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து டே க்ரீம். ஸோ டே க்ரீம் அப்படின்றதுனால நம்ம வந்து எப்போவுமே ப்ராடக்ட்டில் SPF இருக்கா அப்படின்னு செக் பண்ணி தான் நம்ம வாங்குவோம். ஸோ இது வந்து டெய்லி நம்ம ஸ்கின்னை நல்லா ப்ரொடெக்ட் பண்ணுது யூவி ரேஸ்லேருந்து, ஸோ தட் இட் ஸ்பீட்ஸ் அப் த சைன்ஸ் ஆஃப் ஏஜிங். ஓகே, இந்த ஆன்டி ஏஜிங் க்ரீமில் என்னென்னலாம் கண்டெயின் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி ஐ செட் இது வந்து டே க்ரீம் அப்படின்ட்டு. இதில் வந்து ரெட்டினால் சி காம்ப்ளெக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ பிஃபோர் தட், ரெட்டினால்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு யூ மஸ்ட் நோ. ஸோ ரெட்டினால்னால் என்னென்னா, இட் இன்க்ரீஸஸ் நம்மளோட ஸ்கின் செல் ப்ரொடக்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ இன்க்ரீஸ் பண்ணுறதுனால நமக்கு என்ன ஆகுது, நம்ம போஸ் வந்து அன்க்ளாக் ஆகுது. ஸோ ரெட்டினால் வந்து ஹெல்ப் பண்ணுது, ஓகேவா? ஸோ ரெட்டினாலோட இன்னொரு வேலை என்னென்னா, நம்ம ஸ்கின்னை நல்லா எக்ஸ்ஃபோலியேட் பண்ணுது. எக்ஸ்ஃபோலியேட் பண்ணுறதுனால நமக்கு என்ன ஆகுது, நம்ம ஸ்கின்ல வந்து கொலாஜின் ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இது இன்க்ரீஸ் ஆகும்போது நம்மளுக்கு நம்மளோட ஸ்கின்ல லைன்ஸ், ஓகேவா, லைன்ஸ் ஆர் ரிங்கிள்ஸ் இதெல்லாம் வந்து என்ன ஆகுதுன்னா ரெடியூஸ் ஆகுது. ரெடியூஸ் ஆகிட்டு நம்ம ஸ்கின் நல்லா ஃப்ரெஷ் அப்பியரன்ஸ் கிடைக்கிது நம்ம ஸ்கின்க்கு, ஓகே? ஸோ ரெட்டினால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, இது ஸ்கின்னை பொறுத்த வரைக்கும் நான் இப்போ சொல்லியிருக்கேன், ரெட்டினால் வந்து ஆக்சுவலாக விட்டமின் ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் யூஸ்ட் இன் ஃபுட் ப்ராசஸஸ் லைக் ஆல்சோ இந்த ப்ராடக்டில் RPC24 அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ரெக்கவரி காம்ப்ளெக்ஸ், ஓகேவா? இதோட வேலை என்ன, இட் வந்து ரிலீஸஸ் தி ரெட்டினால், ஓகேவா? ரெட்டினாலை வந்து ரிலீஸ் பண்ணுறதுனால நமக்கு வந்து அப்பியரன்ஸ் ஆஃப் ரிங்கிள்ஸ் வந்து என்ன ஆகுதுன்னா, நமக்கு வந்து உள்ளுக்குள்ளே இருந்தே வந்து ரெடியூஸ் ஆகி காட்டுது. ஸோ இந்த க்ரீம் வந்து ரொம்ப ஈஸி யூஸ் பண்ணுறது. என்ன பண்ணணும்னா, ஜஸ்ட் அப்ளை டு யுவர் ஸ்கின், ஓகேவா? அதுக்கு முன்னாடி என்ஷோர் தட் உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா கிளென்ஸ் பண்ணியிருக்கீங்களா, அதாவது நல்லா வாஷ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. தென் அப்ளை டு யுவர் ஸ்கின், ஓகே? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது ரெகுலராக யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு யூத்ஃபுல் லுக்கிங் ஸ்கின் பெனிஃபிட்ஸ் கண்டிப்பாக கிடைக்கிது, ஓகே? ஸோ டே க்ரீம் அப்படின்றதுனால கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த டே டைமில் யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஆல்சோ அந்த பாண்ட்ஸ் கம்பெனி இருக்கு இல்லையா, இவங்க வந்து பெட் கட்டி சொல்கிறாங்க, எங்களோட பாண்ட்ஸ் ஏஜ் மிரக்கல் வந்து கிளினிக்கலி ப்ரூவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எதுக்காக அவங்க அப்படி சொல்கிறாங்கன்னா, இவங்க வந்து இந்த க்ரீம் நீங்கள் அப்ளை பண்ணுறதுனால உங்களுக்கு ஏதாவது ஃபேஸில் ஸ்பாட்ஸு ரிங்கிள்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் ரெடியூஸ் ஆகும், உங்கள் ஸ்கின் வந்து பிரைட்டன் ஆகும் 7 டேஸில் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இதில் வந்து 10% ஆஃப் ரெட்டினால் சி கொடுத்துருக்காங்க அண்ட் விட்டமின் B3 காம்ப்ளெக்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் அதை பற்றி உங்கள்கிட்ட. ஸோ விட்டமின் B3 வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறதுனா ஸ்கின் பிரைட்னிங்க்கு. ஸோ ரெட்டினால் சொல்லியிருந்தேன், நம்மளுக்கு வந்து ஃபேஸில் ஸ்பாட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்தது அப்படின்னா ஸ்கின்லேருந்து இன்சைட்லேருந்து அந்த ஸ்பாட்ஸ்லாம் உருவாகிற போதே வந்து அதை குறைச்சி ஆன்டி ஏஜிங் ப்ராசஸையும் உள்ளேருந்தே குறைச்சி நமக்கு வந்து நல்லா யூத்ஃபுல் லுக் கொடுக்குறது தான் ரெட்டினாலோட ப்ராசஸ். ஸோ புது ஸ்கின் செல்ஸ் வந்து உள்ளுக்குள்ளேருந்தே வந்து உருவாகிட்டு இருக்கு. ஸோ மேனுஃபேக்சர் பண்ணது பார்த்திங்கன்னா ஹிந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெட் கம்பெனிஸ். ஸோ பாண்ட்ஸ் வந்து இந்தியன் ப்ராடக்ட்.
ஸோ நீங்கள் வந்து கண்ணை மூடிட்டு வாங்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கு ஆக்சுவலாக ரியலாக இந்த ப்ராடக்ட்டு. அண்ட் சொன்ன மாதிரி பாண்ட்ஸ் கம்பெனி எல்லா ஸ்கின் டைப்ஸ்க்கும் சூட் ஆகிற மாதிரி தான் வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க ப்ராடக்ட்ஸ்லாம். ஸோ இது பாண்ட்ஸ் ஐட்டமோட வெயிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 50 கிராம். 50 கிராமே 599 ரூபீஸாக காசு கொடுத்து வாங்கணுமான்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசனையாக தான் இருந்துச்சு. சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி, ஏன்னா கிளினிக்கலி ப்ரூவன் வந்து 7 டேஸில் உங்களுக்கு வந்து நாங்கள் ப்ராமிஸ் பண்ணி தரோம் அப்படின்னு சொன்னதுனால தான் நான் வாங்கி பார்த்தேன். சரி ஓகே 7 டேஸில் ரிசல்ட்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணினேன். டேஸில் வந்து ரிசல்ட்ஸ் வந்து விசிபிளாக இல்லை, ஏன்னா கொஞ்சம் வீக்ஸ் போக போக தான் வந்து ரிசல்ட்ஸ் தெரிய ஆரம்பிக்குது. இது வந்து ஆக்சுவலாக ரொம்ப நல்லாயிருக்கு. இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு வந்து ஏதாவது பார்ட்டிஸ் இல்லை ஃபங்க்ஷன்ஸ்க்கு போனீங்கன்னா க்ளோயிங் ஸ்கின் வந்து உங்களுக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ரெகுலராக எந்த ஒரு ப்ராடக்ட் அப்ளை பண்ணால் தான் நமக்கு அதோட பெனிஃபிட் தெரியும் இல்லையா. ஸோ நீங்கள் வந்து இது ரெகுலராக அப்ளை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து விசிபிள் ரிசல்ட்ஸ் தெரியும். இந்த ப்ராடக்ட்டு ரொம்ப க்ரீமாக இருக்குதுன்னு சொல்கிறத விட ரொம்ப ஆயிலியாக இருந்த மாதிரி இருக்குது. ஸோ ஆயில் அப்ளை பண்ணுற ஒரு ஃபீல் வருது. ஸோ முத முதல்ல இந்த க்ரீம் வாங்கிட்டு வந்தோடனே நிறைய எடுத்து மூஞ்சில் போட்டேன். மூஞ்சில் போட்டோடனே என்னாச்சுன்னா ரொம்ப மேக்கப் ஓவராக பண்ணால் எப்படி இருக்கும் அப்படி ஆயிடுச்சு. ஸோ லைட்டாக கொஞ்சமாக எடுத்து அப்ளை பண்ணுங்கள் நீங்கள் அப்ளை பண்ணும்போது. மற்றபடி ப்ராடக்டில் எந்த கம்ப்ளைண்ட்ஸும் இல்லை, நிஜமாக குட் ப்ராடக்ட் தான், ஒர்த் ஃபார் மணி தான். ஸோ ரொம்ப வந்து இதில் ரெட்டினாய்ட்ஸ் தான் நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது ஸ்கின்க்கு. மற்றபடி ஒவ்வொரு ஸ்கின் டைப் பொறுத்து ஒவ்வொரு ப்ராடக்ட் இருக்கும். ஸோ பாருங்கள் உங்கள் ஸ்கின் டைப்புக்கு இது எப்படி இருக்குது, சூட் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணி பாருங்கள். ஆனால் இந்த போர்ஸு, டார்க் ஸ்பாட்ஸு, பிளாக் ஹெட்ஸு இதெல்லாம் வந்து நல்லா ரெடியூஸ் ஆகுது. நல்லா ஒரு வாட்டி போட்டாலே ஸ்கின் நல்லா மாய்ஸ்சரைஸ்டாக இருக்குது. அடிக்கடி போட்டுகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராப்ளம் இல்லை இதில். ஓகே ஆல் ரைட், மற்றபடி எந்த டிஃபோ கம்ப்ளைண்ட்ஸும் கிடையாது. வாங்கின ஃபர்ஸ்ட் ஃபியூ வீக்ஸ்லேருந்தே வந்து நல்ல ரிசல்ட்ஸ் தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ கண்டினியூவாக வந்து யூஸ் பண்ணுங்கள் ஓகே ப்ராடக்டை. ஸ்மெல் வைஸ் பார்க்கும் போது ஒரு மாதிரி கொஞ்சம் மெடிசனல் ஸ்மெல் மாதிரி இருக்கும், பட் ஆனால் ஓகே கொஞ்சம் ஹேர்பல் இதெல்லாம் கொஞ்சம் இருக்கிறதுனால அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சில பேருக்கு ஸ்மெல் பிடிக்கலாம், ஒரு சில பேருக்கு பிடிக்குமான்னு தெரியல. பட் போன்ஸ் வந்து ரொம்ப நல்ல கம்பெனி, ட்ரஸ்டபுள் கம்பெனி தான். ஸோ நம்பி வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கும் இந்த ப்ராடக்ட் ரிவ்யூ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன், நீங்களும் வாங்குவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வீடியோ முடிஞ்சிடுச்சு. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லோரையும் நான் மீட் பண்ணுறேன். பை ஃப்ரம் மியாஸ் பியூட்டி அண்ட் ஃபுட். தேங்க்யூ.